நமது ஆண்டவ இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தினாலே என் அன்பு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்கு நாம் பார்க்க போகிற வசனம் மற்ற எழுதின சுற்றுச்சூ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அன்பான சகசகே நமது கத்தர் உங்களோட கேட்குற ஒரு ஒரு விஷயம் மனம் திரும்பி பிள்ளைங்க போல மாறுங்க என்று நீங்கள் பிள்ளைங்க போல மாறினால் பர்லோகு ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் பிள்ளைங்க போல மாறுங்க ஏனென்றால் பிள்ளைங்களுக்கு பாவம் செய்ய தெரியாது பிள்ளைங்களுக்கு துரோகம் செய்ய தெரியாது பிள்ளைங்களுக்கு பொய் பேச தெரியாது பிள்ளைங்களுக்கு தீயான எந்த இச்சையான எந்த எண்ணங்களும் இருக்காது ஆனால் பிள்ளைங்களுக்கு அன்பு கொடுக்க தெரியும் பிள்ளைங்களுக்கு நேசிக்க தெரியும் பிள்ளைங்களுக்கு சண்டை போட்டாலும் சீக்கமாக செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கும் நல்ல ஒரு குணங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்குது அன்பான சகசர்களே கத்தர் உங்களை பிள்ளைங்க போல மாறணும்னு விரும்புகிறார் நீங்கள் பிள்ளைங்க போல மாறினால் உலகத்தை நம்ம மாற்ற முடியும் எப்படி என்றால் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைங்க போல மாறினால் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் மாறும் உங்கள் குடும்பம் மூலமாக உங்களோட சமூகத்துல ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியும் உங்களோட சமூகத்தின் மூலமாக தேசத்துல ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியும் நமது தேசத்து மூலமாக உலகத்துல நம் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் மனம் திரும்பி பிள்ளைங்க போல மாறுங்க நீங்கள் மாறினா உலகத்தை நம்ம மாற்ற முடியும் கத்தர் உங்ககிட்ட கேட்கிறார் மகனே மகளே மனம் திரும்பி பிள்ளைங்க போல மாறுங்க என்று நமது கத்தை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி பலம்படுத்துவார் வேலை வைத்து பாதுகாப்பாக எந்த நோயாக இருக்கட்டும் எந்த சத்துருவாக இருக்கட்டும் எதுவுமே அணங்காது கத்தரோடு இருங்க கற்ற சொன்ன வார்த்தை படியே செய்ங்க உங்களை ஆசைப்பாராக காட் யூ ஜிவன் செய்வோம் ஓனத்தையும் பூமியும் உண்டாக்குன சருமலையில் உள்ள அன்பில் ஆண்டு ஒரு சசோ நீ கொடுத்த வசனத்துக்கு ஆமோக்கு நன்றி சுவாய் பிதாவே எங்களோட கேட்ட ஒரு ஒரு ஆசையான ஒரு வார்த்தை மகனே மகளே மனம் திரும்பி பிள்ளையும் போல மாறுங்க என்று கேட்டீரப்பா ஸ்வாய் நாங்கள் மாற அப்பா சிவாய் நான் மட்டும் கத்தாவே யூடியூப்பில் கவனிக்கிற ஒரு பிள்ளைங்களை கத்தாவே மனம் திரும்பணுன்னு காத்து கொண்டு இருக்கிறாங்களாப்பா பிள்ளைங்க போல மாறணும்னு ஆயத்தமா இருக்கிறாங்களாப்பா ஆனாலும் கத்தாவே அவங்களோடு இருக்கிற சூழ்நிலையில கத்தாவே மனம் திரும்ப முடியாத ஒரு இக்கெட்டில இருக்கிறாங்களாப்பா இதாவே நீர் அவங்களோடு இருந்து அவங்க மனத்தை கத்தாவே புது பிள்ளைங்களை தவிர்க்கணும் என்று என்னோட கத்தருக்காக நான் மனம் திரும்புறேன் எனக்காக எல்லாவற்றையும் செய்த கத்தருக்கு நான் மனம் திரும்பி பிள்ளைங்க போல மாறுவேன் என்று யூடியூப்பில் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க தாவே வாக்குறுதி கொடுக்குதுருக்காங்களாப்பா ஸ்வேன் நீ அவங்களோட பேசுனதுக்கு நன்றி பலம்படுத்துனதுக்கு நன்றி தான் ஸ்வீ இதாவே அங்கே மாறும்போது நீ அவங்களோடு இருந்து பாதுகாத்து அவங்க வழி நடத்துங்கப்பா ஸ்வேன் எந்த சத்துரு எந்த சாத்தான் கைகளும் யுவேன் அணகாமல் நீ பாதுகாத்து அவங்கள வழிநடத்தப்போ நன்றி தான் தெய்வ கருவை வீட்டில் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நிரம்பி இருப்பதாக ஆமேன்